என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளிஃபை டு கெட் த ஆன்சர் ஆஸ் எ சிம்பிள் ரேஷனல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம், 3/8 சிம்பிளிஃபைனாவே நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 4/9 த ஹோல் பவர் 3 எடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த லா எந்த லா எடுத்துக்கலாம், எக்ஸ் பவர் ஏ. உங்களுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம்னா, எக்ஸ் பவர் ஏ இன்டு ஒய் பவர், பாருங்கள் பவர்ஸ் ரெண்டு சேம், ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ரெண்டு பவர் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், எக்ஸ் இன்ட்டு ஒய் த ஹோல் பவர் ஏ. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ சொல்யூஷன், 3/8 த ஹோல் கியூப் இன்ட்டு 4/9 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 3/8 இன்ட்டு 4/9 த ஹோல் பவர் 3. ஸோ ஈக்குவல் டு 1 4 4, 2 4 8, 1 3 3, 3 3 9. ஸோ 1 / 3 2 6 த ஹோல் கியூப். ஸோ 1³/6³. ஸோ 1 × 1 × 1. ஸோ இதை 6 எப்படி எழுப்பீங்க, 6 × 6 × 6, 6 6 ஆர் 36, 36 × 6 6 6 ஆர் 36 6 3 ஆர் 18 + 3 = 216. 1 / 216 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 / 216 ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் உங்களுக்கு. உங்களோட நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி சம், 20/27 த ஹோல் பவர் 4 இன்டூ 9/10 த ஹோல் பவர் 4 இன்டூ 2/3 த ஹோல் பவர் 4. பாருங்கள் ஈஸியாக இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. சொல்யூஷன் எடுத்துகிட்டு அக்கார்டிங் டு த லா இது எந்த லாவில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள், எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு ஒய் பவர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் த ஹோல் பவர் ஏ. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் உங்களோட குவெஸ்டின், 20/27 த ஹோல் பவர் 4 இன்ட்டு 9/10 த ஹோல் பவர் 4 இன்ட்டு 2/3 த ஹோல் பவர் 4. ஸோ ஈக்குவல் டு இதெல்லாம் ஒன்று எழுதிக்கலாம், 20/27 இன்ட்டு 9/10 இன்ட்டு 2/3 த ஹோல் பவர் 4. ஸோ 110 = 10, 2 times. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 3 = 3 3 3 = 9, 1 3 = 3 9 3 = 27. ஸோ உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 2 = 4 / 9 த ஹோல் பவர் 4 கிடைக்கும். ஸோ 2 2 = 4 எடுக்கும்போது இது எத்தனை டைம் போடுவீங்க, 4ங்கும்போது 4 times 4 × 4 × 4 × 4 / 9 × 9 × 9 × 9. ஸோ 4 4 = 16 16 × 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 256 கிடைக்கும். அதேமாதிரி 9 9 = 81 81 மல்டிபிள் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6561 கிடைக்கும். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன, 256 / 6561. நம்ம இப்போ இதில் சீசம் பார்க்க போகிறோம். -4/3 த ஹோல் கியூப் டிவைடட் பை 8/9 த ஹோல் கியூப். ஸோ சொல்யூஷன் எழுதிக்கிங்க. அக்கார்டிங் டு த லா என்ன எடுப்போம், எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் ஏ. பாருங்கள் இந்த டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஒய் பவர் ஏன்னு எடுப்பீங்க, ஒய் பவர் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், எழுதுகிறேன் எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை ஒய் பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே டிவிஷன் இருக்குது அதனால் என்ன பண்ணுவோம், பவர் ரெண்டையும் எக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் ஏன்னு எடுப்போம். ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம், -4/3 த ஹோல் கியூப் டிவைடட் பை 8/9 த ஹோல் கியூப். அக்கார்டிங் டு த லால போடுறேன். ஸோ பாருங்கள் -4/3 இங்கே டிவிஷன் இருக்குது, டிவைடட் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல நான் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பக்கம் என்ன பண்ணணும், நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அதனால் நான் இங்கேயே எடுத்துக்கிறேன், இன்ட்டு 9/8 த ஹோல் பவர் 3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துப்போம், 1 4 = 4, 2 4 = 8, 1 3 = 3 3 = 9. ஸோ -3/2 த ஹோல் கியூப்னு நம்ம எழுதலாம். எப்படி எழுதுவீங்க, -3 × -3 × -3 டிவைடட் பை 2 × 2 × 2, 3 3 = 9, 9 3 = 27, -27/8. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு -27/8. இதுதான் நம்மளோட ஆன்சர். தென் சி, நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்கலாம், டி சம் பார்க்கலாம். நம்ம
நம்மளோட டி சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6/25 த ஹோல் கியூப் இன்ட்டு 5/3 த ஹோல் கியூப் டிவைடட் பை 2/5 த ஹோல் கியூப். ஸோ சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு ஒய் பவர் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் த ஹோல் பவர் ஏ. ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுறோம். 6/25 த ஹோல் கியூப் இன்ட்டு 5/3 த ஹோல் கியூப் டிவைடட் பை 2/5 த ஹோல் கியூப். ஃபஸ்ட் இது ரெண்டை மட்டும் ஃபார்முலாவில் எடுத்துக்கிறோம். ஸோ 6 = 6/25 இன்ட்டு 5/3 த ஹோல் கியூப் டிவைடட் பை 2/5 த ஹோல் கியூப். ஸோ 1 3 = 3, 2 3 = 6, 1 5 = 5, 5 5 = 25. ஸோ 25 போட்டிங்கன்னா 1 2 = 2/5 த ஹோல் கியூப் டிவைடட் பை 2/5 த ஹோல் கியூப். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி. அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன, எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. ஸோ செகண்ட் லா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் லா நான் யூஸ் பண்ணால் 2/5 த ஹோல் பவர் 3 - 3 கிடைக்கும். ஸோ 2/5 த ஹோல் பவர் 0. ஸோ ஹோல் பவர் 0னா 1. ஸோ உங்களோட ஆன்சர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும், 1. நெக்ஸ்ட் நம்ம ஈசம் பார்க்க போகிறோம். 2/5 த ஹோல் கியூப் இன்ட்டு 2/5 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 2/5 த ஹோல் பவர் 7. இங்கே பாருங்கள் பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அக்கார்டிங் டு தலா எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் டைரெக்டாக எழுதிக்கிறேன். 2/5 த ஹோல் பவர் 3 + 5 டிவைடட் பை 2/5 த ஹோல் பவர் 7. ஸோ 2/5 8 டிவைடட் பை 2/5 த ஹோல் பவர் 7. ஸோ எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ 2/5 த ஹோல் பவர் 8 - 7 வரும். ஸோ 2/5 த ஹோல் பவர் 1 வருது. 2/5 த ஹோல் பவர் 1 வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2/5. நம்ம எஃப் சம் பார்க்க போகிறோம். 1/3 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் -4. சொல்யூஷன் எடுத்துக்கலாம். 1 / 3 த ஹோல் பவர் 5 டிவைடட் பை 1/3 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் -4. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏ எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் ஏ எக்ஸ் பவர் பி மைனஸ் பி. சரிங்களா? அப்போ அதில் போட்டோம்னா 1/3 த ஹோல் பவர் 5 - 1 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் -4 எடுத்துக்கலாம். ஸோ 1/3 த ஹோல் பவர் +4 கிடைக்கும். +4 இன்ட்டு 1/3 த ஹோல் பவர் -4. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பி. ஸோ 1/3 த ஹோல் பவர் 4 - 4. ஸோ 1/3 த ஹோல் பவர் 0. எனி திங் பவர் 0 நம்மளோட வேல்யூ என்ன, 1. ஆன்சர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஜி சம் பார்க்கலாம். -3/4 த ஹோல் பவர் 4 இன்ட்டு -3/4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3/4 த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3. சொல்யூஷன் எழுதிக்கிங்க. இங்கே பாருங்கள் பேஸ் சேமு. ஸோ பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணும். -3/4 த ஹோல் பவர் 4 + 2 டிவைடட் பை 3/4. இந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். 3 2 = 6 கிடைக்கும். ஸோ பாருங்கள் -3/4 த ஹோல் பவர் 6 டிவைடட் பை 3/4 த ஹோல் பவர் 6. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏ பவர் எம் ஆர் எக்ஸ் சாரி எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை
x power b equal to x power a minus b. இது கொடு நீங்க எப்படி எல்திக்கலாம் x power a the whole power b equal to x power a b. நீங்க எப்படி எல்துனாலும் உங்களுடு பார்மலா செய்ந்தா. சோ நாம் இங்க என்ன எல்திக்கலான் பருங்க. என்ன எல்திக்கலாம் minus 3 by 4 the whole power 6 minus 6 so equal to minus 3 by 4 0 வரும் anything power 0 1 answer is 1.